ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து கைடன்ஸ் கேட்டிருந்தீங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு எப்படி வர்றது, டிஎன்எஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், மெரைன் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பண்ணலாமா, இடிஓ வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பண்ணலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து மெரைன் இன்ஜினியர் ஆகிறது எப்படி, டிஎன்எஸ் எப்படி சேர்றது, ஐஎம்எஸ் சீட் என்னென்னு ஷார்ட்ஸ் பெரிய வீடியோலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நானும் நினச்சேன் இந்த மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வீடியோ மாதிரி இருக்கட்டும் இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு அஞ்சாறு காலேஜஸ் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அண்டு நீங்கள் கேட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு இதில் பதில் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிஎன்எஸ்ஸோ இல்லைனா வந்து மெரைன் இன்ஜினியரிங்கோ, சாரி ஜிஎம்இயோ, இடிஓக்கோ, இந்த மூணு கோர்ஸில் எந்த கோர்ஸ் வந்து உங்களால் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம கப்பல் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேயே தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு லாங் ஆங்கரேஜ் ஆகிடுச்சு, 18 டேஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 18 டேஸ் சிங்கப்பூரில் தான் இருக்கேன். அதனால தான் சிங்கப்பூரே சுற்றி சுற்றி வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்டு இவன்ட்ஃபுல்லாக எதுவும் நடக்கலை, அதனால தான் பெருசாக சிங்கப்பூர்லேயே நம்ம இருக்கோம். அடுத்து இங்கேருந்து மூவ் ஆக போகிறோம் சீக்கிரத்துலேயே, எங்கே எப்போங்கிறத இனிமேல் தான் தெரிய வரும். ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டிஸ்டனோட வெப்சைட்டு. அண்ட் இதில் வந்து டிஎன்எஸ் கோர்ஸோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட்டிஸ்டன் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து நான் படித்தேன், அதனால் சென்டிமெண்ட்டில் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா August 2024 பேட்ச்க்கு வந்து ஓப்பனாக தான் இருக்குது டிஎன்எஸ்ஸு. அண்டு ஐஎம்எஸ்சிடி எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்டு அதில் வந்து ஒரு ரேங்க் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த காலேஜில் வந்து டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 24, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 750. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு, பாஸ் இன் 10th ஆர் 12th ஆர் ஈக்குவலன் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கணும் 12th, இல்லைனா பிஎஸ்சி பண்ணியிருக்கணும். எதுலன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் வித் ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 55% இங்கிலீஷ் வந்து 10th 12th டிகிரியில் எல்லாத்துலேயுமே வேணும். ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப ப்ரீடாமினன்ட்டுங்கிறனால அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கும், நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போவாங்க. அங்கே வந்து டிஜி ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்களை வந்து அசஸ் பண்ணுவாங்க ஐசைட்லேருந்து எல்லாமே. டிஎன்எஸ்க்கு வந்து ஐசைட் வந்து ரொம்பவே முக்கியம் ஜிஎம்ஏ கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் ஜிஎம்ஏயோட ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிஎம்ஏயில் வந்து நீங்கள் வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். அண்டு நீங்கள் வந்து மினிமம் 55% இங்கிலீஷில் எடுத்துருக்கணும். ஸோ இதில் வந்து கிளியராக போட்டிருக்கு, இதில் டிப்ளமோ முடித்தா நீங்கள் வந்து சேர முடியாது. ஸோ ஜிஎம்இ கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷனோட தான் வரணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதுபடி இருக்கணும். முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும் உங்கள் கையில், அப்போ தான் வந்து ஜிஎம்இ கோர்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ராஸ்பெக்டஸ் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நல்ல ஐடியா கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வந்து இடிஓ கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து அது நான் படித்த கோர்ஸ் தான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று 3 இயர் டிப்ளமோ 60% எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து இன்ஜினியரிங் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். எந்த ஃபீல்டுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ் இல்லைனா இஎன்ஐ, இந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா டிகிரி வச்சுருந்தா கூட இதில் சேரலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இடிஓ கோர்ஸுக்கு வந்து டிப்ளமோ படிச்சுட்டு வந்தால் கிரேட்டிஸ்டன்லேருந்து அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம் அப்படிங்கிறது தான் தெளிவான தெரிய வருது. அண்டு இதுக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்த டிஜி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். அண்டு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வந்து பிஇ பிடெக் வந்து டிப்ளமோ வந்து பண்ண முடியாது, ஆனால் அந்த இடிஓ கோர்ஸுக்கு வந்து ஜிஎம்இயில் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஆங்கிலோ வெஸ்டர்ன் மேரிடைம் அகாடமி, இது வந்து கிரேட்டிஸ்டன் மாதிரியே ஒரு நல்ல இன்ஸ்டியூட் தான். இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியோட காலேஜ் இது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தால் மட்டும்தான் வந்து ஜிஎம்இ கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கேயும் வந்து டிப்ளமோ இருந்தால் அவங்களால ஜிஎம்இ பண்ண முடியாது. ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகும், 26 இயர்ஸ், 25 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து 25 கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ அடுத்து வந்து இடிஓ அட்மிஷன் பார்த்திங்கன்னா, இடிஓ வந்து ஆங்கிலோ வெஸ்டர்னில் வந்து டிகிரி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, டிப்ளமோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதிலேருந்து. அதனால் டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்ரல் என்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு வந்தவங்க வந்து எந்த கோர்ஸ்னாலும் அப்ளை பண்ணலாம், ஆனால் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் மட்டும்தான் வந்து இடிஓ கோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் ஆங்கிலோ வெஸ்டர்னில். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு கேட்சு.
டிப்ளமோ டிகிரி தான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து கப்பலுக்கு வரணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிரேட் ஈஸ்டர்ன் தான் போக முடியும். அடுத்ததாக டிஎன்எஸ் கோர்ஸோட ப்ராஸ்பெக்டஸை பார்ப்போம். டிஎன்எஸ்ங்கிறது டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸு. டிஎன்எஸ் ஏன் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிஎன்எஸ்க்கு வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் அது வந்து காலேஜை பொறுத்து தான் நான் வந்து சொல்கிறேன். இதை கேரண்டீடு பிளேஸ்மெண்ட்டுக்காண்டி மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது இந்த காலேஜஸை, ஏன்னா இங்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா டொலானி மேரிடைம் இன்ஸ்டியூட்டு. இது வந்து மும்பை பேஸ்ட் காலேஜ் தான். ஸோ இதில் வந்து இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரே காலேஜ் அநேகமாக இதுவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்இ சீட் வந்து டிஎன்எஸ்க்கு எழுதுறீங்க இல்லையா, அதே மாதிரி பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஎம்எஸ் சிடி எழுதணும், அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து டொலானி மேரிடைம் இன்ஸ்டியூட்டோட ப்ராஸ்பெக்டஸு. இவங்களோட யூடியோ கோர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடெக் டிகிரி வேணும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்த மூணு 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 காலேஜ் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துருக்கோம், டொலானி, கிரேட் ஈஸ்டர்ன், ஆங்கிலோ ஈஸ்டர்ன். அதில் வந்து கிரேட் ஈஸ்டர்னில் வந்து அதுவும் யூடியோ கோர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா காலேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஏக்கும் இடிஓக்கும் பிஇ பிடெக் டிகிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வந்து மினிமம் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை கிரேட் ஈஸ்டர்ன் ஆங்கிலோ ஈஸ்டர்ன் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா வந்து டொலானியில் அப்ளை பண்ணலாம். இங்கே 50% தான் கேட்குறாங்க. அண்ட் ஃபீஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டஸ்லேயும் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் மெனக்கெட்டு. அண்ட் இந்த எல்லா கோர்ஸ்லேயுமே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அன்மேரிடாக இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இது வந்து சமுந்திரா இன்ஸ்டியூட்டோட வந்து ப்ராஸ்பெக்டஸு, சிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லோனாவாலாவில் தான் இருக்குது. கிரேட் ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட்டும் லோனாவாலாவில் தான் இருக்குது. அண்டு இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, என்ட்ரி ஏஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஏஜ் வந்து வேறுபடும். மோஸ்ட்லி வந்து 25 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்கும் நிறையா காலேஜஸில். சில காலேஜஸில் 26லேருந்து 28 வரையும் கூட அலோவ் பண்ணுவாங்க. சமுந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்ஏ கோர்ஸுக்கு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் இடிஓ கோர்ஸ்க்கு 28 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்டு வந்து கண்டிப்பாக வந்து பி மெக்கானிக்கல் இல்லைன்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இல்லைன்னா வந்து மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கணும் ஜிஎம்ஏ படிக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்கன்னா வந்து, அதாவது இடிஓ கோர்ஸுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இஎன்டி இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து 55%க்கு மேலே ஃபைனல் அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். அண்ட் வந்து 4 வருஷத்தில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து பேக்லாகும் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் தான், ஹெச்ஏஎம்டி இன்ஸ்டியூட்டு. அண்ட் ஹெச்ஏஎம்டியோட கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. அண்டு இவங்களை வந்து நான் ரீசெண்டாக கன்சிடர் பண்ண சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடிஓ கோர்ஸ்க்கும் ஜிஎம்ஏ கோர்ஸ்க்கும் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎஸ்எம் மூலயமா கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இடிஓ கோர்ஸு. அதுக்கப்புறம் ஜிஎம்ஏ கோர்ஸ்க்கும் வந்து இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழ்நாட்டில் எந்த காலேஜுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, இப்போ தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்டு வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வேணும் ஜிஎம்ஏக்கு. அண்டு அது வந்து கம்பல்சரி. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பிஎஸ்எம் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இடிஓ கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எம் கேம்பஸ் ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்எம்மோட கம்பெனியில் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதில் பிளேஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணலாம், ஆனால் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ பிஎஸ்எம்மில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து டிகிரி வந்து கண்டிப்பாக வச்சுருந்துருக்கணும் இதுக்கும் இடிஓ கோர்ஸ் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இஎன்டியில் இல்லைன்னா வந்து இசியில் வந்து டிகிரி வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் வந்து இடிஓ கோர்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ லேட்ரல் என்ட்ரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா 60% வேணும் லேட்ரல் என்ட்ரியில். அதுக்கப்புறம் டிகிரிலையும் வந்து 60% வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் டிஜி ஷிப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜி ஷிப்பிங் அது என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. வருஷம் வருஷம் நமக்கு மெடிக்கல் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணால் அது தனியாக வீடியோ போடணும், அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கீழே கொடுத்துருக்காங்க. 25% ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசுகிறதுனால வந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸில் வந்து உமன்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக வந்து உமனை வந்து அக்கமடேட் பண்ண முடியுமோ அதை வந்து எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே நல்லா ட்ரை பண்ணுறாங்க. ஏன் கப்பல்லே கூட வந்து நிறையா உமன் வந்து இப்போ வேலை செய்கிறாங்க. ஸோ பொண்ணுங்க வரக்கூடாத ஃபீல்டுங்கிறது ஒன்றும் கிடையாது இங்கே. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் வந்து வரலாம். இது ஒன்றும் இல்லைங்க, கேரியர் பார்த்து தான் காமிச்சிருக்காங்க. அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
ட்ரெயினி இடிஓவாக இருப்பீங்க, அசிஸ்டன்ட் இடிஓவாக இருப்பீங்க, அப்புறம் இடிஓ ஆகிடுவீங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இது வந்து இவங்களோட கேம்பஸ்ஸு. நான் வந்து இவங்களோட மகாபலிபுரம் கேம்பஸை வந்து ஒரு சின்ன கோர்ஸ், ஒன் டே கோர்ஸ் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும் 5 வருஷத்துக்கு இருக்க. அதுக்காண்டி நான் ஒரு தடவை போயிருக்கேன். இது வந்து இவங்களோட பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸும் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இது மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், வந்தால் மேபி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டு இந்த பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் வந்து ஹச்ஐஎம்டிலையும் டொலானிலையும் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐஎம்யூசிடி கண்டிப்பாக படிச்சிருந்துருக்கணும், அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அமேட் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒரு மேரிடைம் யூனிவர்சிட்டி, அண்டு இவங்க கேம்பஸ் வந்து ரொம்பவே பெருசுன்னு சொல்லலாம். இவங்களும் வந்து எல்லா கோர்ஸஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாரி மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது, அட் த சேம் டைம் இடிஓ இருக்குது. இங்கே அமேட்டில் ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிளேஸ்மெண்ட் வரலன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா வருது, ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% அஷ்யூர் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு கூட வந்து இங்கே தான் வந்து இடிஓ கோர்ஸ் பண்ணப்பில் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு, பட் லக்கிலி ஹி காட் பிளேஸ்ட். ஸோ வந்து லக்கை நம்பி நம்ம எங்கேயுமே போய் படிக்க முடியாது. இங்கே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்கோவோட ஒரு இன்ஸ்டியூட்டோட வந்து ஒரு டைப் இருக்குது. ஸோ இங்கே 1 வருஷம் படிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் 1 வருஷம் படிக்கிற மாதிரி கோர்சஸ் கூட இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு ஆங்கில ஈஸ்டர்ன், கிரேட் ஈஸ்டர்ன், டொலானி மாதிரி காலேஜஸில் டிஎன்எஸ் படிச்சுட்டு போயிடலாம். சீக்கிரமாக வேலைக்கும் போயிடலாம், நல்ல காசும் பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 60% அக்ரிகேட் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க எல்லா கோர்ஸுக்குமே. வந்து பேட்ச் ஸ்ட்ரென்த்தும் வந்து இங்கே வந்து அதிகம். அந்த அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து 100% பிளேஸ்மெண்ட் நம்பி போக முடியாதீங்க. ஸ்பான்சர்ஷிப்பு கிடச்சா நீங்கள் வந்து இங்கே படிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஒருவேளை ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில்லாம் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து படிக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க அமெட்டோட எப்படி சொல்கிறது, அவங்களோட பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நம்பி நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ பிளேஸ்மெண்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ இப்போ ஒருவேளை நான் வந்து தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து அமெட்டில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் அமெட்டோட அலுமினஸாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, இம்ப்ரூவ் ஆயிருக்கா என்னங்கிறது. அப்போ தான் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஒரு ஒரு காலேஜோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கனாலே வந்து அக்கு வேற ஆணி வேற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அவங்களோட கோர்ஸ் ப்ராஸ்பெக்டஸில். ஸோ இப்படி தான் வந்து ப்ராஸ்பெக்டஸை வந்து ரீட் பண்ணணும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி மாறும், ஏஜ் லிமிட் மாறும், அட் த சேம் டைம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாறும், அண்டு என்ன பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறதும் மாறும். ஸோ ஒவ்வொரு காலேஜோட வெப்சைட்டையும் நீங்கள் வந்து போய் டீட்டெயிலாக தரோவாக படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து டிடிஎஸாக இருக்கலாம், ஆனால் வந்து இப்படி தான் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு வர முடியுமா வர முடியாதான்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அட் த சேம் டைம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எப்படி ப்ராஸ்பெக்டஸை வந்து புரிஞ்சுக்கிறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன லெவலுக்கு வேணும் அப்படிங்கிறதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில். அண்டு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே பாருங்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங், கீப் சப்போர்ட்டிங், பை.